அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோல நாம தீராத கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கிற ஆடி கிருத்திகை விரதத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வருடத்தோட மற்ற எந்த மாதத்திலையும் இல்லாத அளவுக்கு இந்த ஆடி மாதத்துலதான் அதிக அளவு தெய்வங்களை வழிபடுவதற்குரிய சிறப்பான நாட்கள்லாம் வருதுங்க. அதுல ஒண்ணுதான் முருகப்பெருமானுடைய வழிபாட்டிற்குரிய ஆடி கிருத்திகை. அற்புதமான அந்த ஆடி கிருத்திகை சிறப்பு குறிச்சும் அந்த நாள்ல முருகனுடைய அருளை பெறக்கூடிய கிருத்திகை அல்லது கார்த்திகை விரதம் இருக்கும் முறை குறித்தும் தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆடி மாதங்கள்ல ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் தான் இந்த ஆடி கிருத்திகை. பொதுவாகவே கார்த்திகை நட்சத்திரத்துல விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுலயும் ஆடி கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்தா நமக்கு இருக்கிற தோஷங்கள் கூட நிவர்த்தியாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆடி கிருத்திகையை யாரெல்லாம் அவசியம் இருக்கணும், கிருத்திகை விரதத்தை எப்படி கடைபிடிக்கிறது அப்படிங்கறத இப்ப நம்ம பேசலாம். சிவபெருமானுடைய அருளால தோன்றியவர் தான் முருகர். ஆறு கார்த்திகை பெண்களால சீராட்டி வளர்க்கப்பட்டார் முருகப்பெருமான். அந்த கார்த்திகை பெண்களை கௌரவிக்கும் வகையில அவங்க ஆறு பேரும் கார்த்திகை நட்சத்திரமாக மாறி அன்றைய தினத்துல முருகப்பெருமானை வழிபடக்கூடிய வழக்கம் ஏற்பட்டது. வருடத்துல தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை என்ற சிறப்பான இரண்டு கிருத்திகைகள் இருக்கு. இருந்தாலும் பொதுவாக ஆடி கிருத்திகை தினத்தன்று எல்லா முருகன் கோவில்கள்லயும் சிறப்பான வழிபாடுகள் நடத்தப்பட்டாலும் முருகனுடைய அறுபடை வீடுகள்ல ஒன்றான திருத்தணி கோவில்ல சிறப்பாக கொண்டாடப்படுற ஒரு விழாவாக இது இருக்கு. இந்த தினத்துல முருக பக்தர்கள் காவடி சுமந்து திருத்தணி மலை மீது ஏறி தங்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்துறது வழக்கம். என்ன சொந்தங்களே, நீங்களும் திருத்தணிக்கு கிளம்பிட்டீங்களா? சரிங்க சொந்தங்களே, அந்த முருகனுடைய அருள் நம்ம எல்லாருக்குமே பரிபூர்ணமா கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நான் இனிதே நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, அதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நீங்க திருத்தணிக்கு காவடி சுமந்துட்டு போறீங்க அப்படின்னா அந்த அனுபவங்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு, ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பார்த்தா பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடே வந்துட்டே இருக்கும். நீங்களும் உடனே ஓப்பன் பண்ணி பாக்கலாம். ஓகே பசக்கரப்பிள்ளை, திரும்பவும் உங்களை நான் அடுத்து ஒரு அருமையான வீடியோவோட சந்திக்கிறேன். Until then, signing off, this is me Karthi from RJ Karthika channel. Thank you so much, tada, bye bye, take care. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களை. நம் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது. அதுவரை நன்றி, வணக்கம்.